கத்தி அதில் அனாதீனா இல்ல அதில் ஒன்பது சொற்கள் தினேஷ் எழுதிருக்கீங்க. அத்தி, கல், வால், அல், தில், கதி. என்பது இரவு என்பதற்கான பொருள் வரும் இல்லையா? அல் அல் கேள்விங்களா? நானும் கேள்விப்படையா? சரி. கதி, அதி, பாத்தி, அது புழக்கத்தில் பேச்சு தமிழ்தான். வாத்தி, வாத்தியா இருக்கக்கூடிய சுருக்கமான வாத்தி, வாத்தியார்ல இருந்து வாத்தி என்று பாதி சுருக்கி வாத்தியா மாறி வாத்தி. அந்த வாத்திய நல்லா இருக்கிறானா? ஒரு குரோக்கியல பேசுறேன், பேச்சு தமிழ் இல்லை. திவால், திவால் என்ன சொல்றீங்க? முடிவடைந்து விட்டு விட்டால், எல்லாம் முடிவடைந்தால் திவால். நன்றி. சரி, மொத்தத்திலே அவர் எத்தனை சொல், நான் எத்தனை சொல்லு? நீங்கள் சரியான சொற்களை பார்த்து, புலியார சொற்களை பார்த்து சொல்லுங்க. வண்ணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுவரைக்கும்? தினேஷா, நீங்களா? வண்ணன் தான் இருக்கான். சரி, ஆகவே என்று வண்ணன் வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வண்ணன். வாழ்த்துக்கள். நாங்க வண்ணனின் பெயரை, வண்ணனுடைய பேர் இப்பொழுது வெற்றி பட்டியலே போகிறது. சந்தோஷமா வண்ணன், மீண்டும் அடுத்த வாரத்தில் நீங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். இன்று நீங்க வெற்றி பெற்றால் உங்களுக்கான பரிசு நிச்சயமாக காத்திருக்கிறது. வணக்கம் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வர வணக்கம். வணக்கம் வண்ணன். நிகழ்ச்சியில நீங்களும் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சுவாரஸ்யமாக எங்களோட போட்டிட போறீங்க. நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இணைந்து கொண்டு எங்கள் இருவரில் ஒருவரை தெரிவு செய்யலாம். தெரிவு செய்ய வேண்டிய நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0208-814-1818. நீங்க சொல்லுங்க தினேஷ், போட்டி போற வேகத்துல யார் கடைசியில வெற்றி பெறுவாங்க? வெற்றி பெற்றால் அவங்களுக்கு ஒரு பரிசு. சரி, நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நிகர் யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது, எங்கிருந்து? லண்டன்ல இருந்து ராணி கவைக்கிறேன். ராணி, நலமா? ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். எல்லோரும் நலம், எல்லோரும் நாங்கள் நலமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். சொல்லுங்கள் ராணி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நீங்கள் எப்படி அதை பாவிச்சுக்கிறீங்களா? சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். வல்ல கெட்டிக்காரனுக்கு சிறிய ஒரு பொருளும் ஆயுதமா மாறும். அப்ப கண்டிப்பாக ராணிக்கு அப்படிதான், அப்படிதானே? அப்படியா? அப்ப நீங்கள் அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கீங்க கூட வாழ்க்கையில? நம்பிக்கை இருந்தால் எதுவும் சரி வரும்தானே? கண்டிப்பா நம்பிக்கை தான் இங்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தில்ல தரப்போகுது. அப்படியா? சரி, யாரும் நீங்க போட்டியிட போறீங்க? அப்படியா? அது என்ன தினேஷ், அப்படி கை காட்டினால தினேஷ் நீங்களா? இந்த நெடுவா நீங்க பத்மினியை கலந்து கொள்றீங்களா? அப்படியே இன்னைக்கு ராணி, திரையில் காணப்படும் அந்த சொல்லை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. தினேஷ், பண்பாட்டு விளிமியம், உங்களுக்கான நேரமும் ஆரம்பிக்கப்படுகிறது. நீண்ட சொல்லாக காணப்படுகிறது, நான் நினைக்கிறேன் நிறைய சொற்கள் கண்டுபிடிக்கலாம் போல. தினேஷ், என்ன மாதிரி? நேரம் ஓடிக்கொண்டே போறது. அந்த பண்பாடுன்னு சொல்லி இங்கே இருக்கிறது, பண்பாடு அர்த்தம் நிறைய இருக்கும், ஆனால் எதுன்னு சொல்லி குறிப்பிட்டு எதுன்னு சொல்றேன்?
இல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் பண்பாடு இருக்கு, ஏதாவது ஒரு பண்பாடு, ஒவ்வொரு இனத்துக்கும் பண்பாடு இருக்கு இல்லையா. இப்ப தமிழ் பண்பாடு கண்டிப்பாக அது போதும். நாங்க எங்க சென்றாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பண்பாடு இருக்கும். நேரம் முடிவடைந்து விட்டது, இருவருடைய நேரமும் முடிவடைந்து விட்டது. ராணி எத்தனை சொற்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சாப்பாடு, பாட்டு, பண், விழுமியம், பயம், விடு, நாங்கள் பூனை மியா மியா. பத்து சொற்கள், 9 சொற்கள் 11 சொற்கள் 11 பாட்டு, பண்பாடு, பாடு, விழுமியம், பயம், பாவி, படு, பான், வெண், விடு, பட்டு, பண்ண பாயம் இருக்குங்களா கடைசி? பாயம், பட்டு, பண்பாட்டு விருந்தானேமா, பண் பாட்டு பானை விருந்தானே, மற்ற பாயம் போட்டிருக்கு. பாயம் என்பது திரவத்தினுடைய இதை பாயம் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி தெரிந்து கொண்டு போட்டேன். தவறு தப்பு உங்களுக்கு தான் தெரியும். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்தாலும் 12 சொற்கள் பாய் இருக்கீங்க. இதுல தினேஷ் ஒன்று இருக்கிறீங்க ராணி. ஓகே, இந்த முறை தினேஷ் வெற்றி பெற்றுள்ளார். சந்தோஷம் தானே, அதாவது வந்து நீங்க எல்லாம் வந்து எங்கூட பேசி கதைச்சு வல்லவனுக்கு புல்லு மாகிதம் பற்றி எல்லாம் பேசி சந்தோஷமா இருக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் எங்களுடன் பங்கு பெற்ற வேண்டும். பண்பாட்டு விழுமியம், பண்பாடு ஒன்று விழுமியம் ஒன்று. விழுமியம் என்று சொல்லும் போது வெல்யூஸ், அதுக்கு ஒரு எங்களோட பண்பாட்டுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அதான் இருக்கு நட்பு, பாசம், காதல், தியாகம் என்ற பல சொற்கள் இருக்கின்றன. தமிழ் பாட்டான் பெரும்பாலான விழுமியங்கள் இதெல்லாம் தமிழில் இருக்கிற காதல், பாசம், நட்பு இதெல்லாம் அதில் வந்து பண்பாட்டில் வர கலாச்சாரத்தில் வர விழுமியங்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பண்பாடு விழுமியங்கள் அமைந்திருக்கிறது. அதில் எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பண்பாட்டு விழுமியம் இருக்கிறது. கம்பனுடைய விழுமியம் எடுத்து பார்த்தீங்கன்னா கற்ப பெட்டியம் பேசிட்டு இருக்கான். கம்பனுடைய ராமாயணத்தில் கம்பன் வந்து சொல்லியிருக்கிற கற்ப பெற்ற விழுமியம் அவனுடைய விழுமியம். அது ஆழமான விடயத்தை இந்த சொல்லி எடுத்து தொட்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி சிவாப்பிள்ளை. இந்த வேளையிலே ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருவோம்.